அலைஸ் ப்ளூல ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜ்ல 10% கேஷ்பேக் இருக்கு. மத்தவங்களை விட அலைஸ் ப்ளூல கம்மியான ரேட்ல 15 ரூபாய்க்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்தியாவிலேயே அலைஸ் ப்ளூல மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் 2-sided ரெஃபரல் ஆஃபர் ப்ரோக்ராம் இருக்கு. ஈக்விட்டி டெலிவரிக்கு 0 ப்ரோக்கரேஜ் கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் வெனஸ்டே வந்து இந்த 2-3 நாள் மார்க்கெட் வந்து எப்படி போயிருக்கு, இன்னும் 2 நாள் இருக்கு, எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்ல, ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை பத்தி பேசலாம். நம்ம கூட அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் வந்து பட்டையை கிளப்புது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம வந்து நேத்தே வந்து நம்ம வந்து பிரேக்கிங் வந்து கொடுத்துட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன அப்படி ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சரி நீங்க வந்து சொன்னீங்க. இது தொடர்ந்து வந்து இன்னும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெனஸ்டே ஓப்பன் ஆனதும் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா பிச்சு ஒதுருது. பிரேக்கிங் நியூஸே வந்து போட்டாங்க, சென்செக்ஸ் வந்து ஏறுது அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அப்படி இப்படி இவ்வளோ சரசரன்னு அப்படியே ஏறிக்கிட்டே போயிருச்சு. கிட்டத்தட்ட இப்ப 250 புள்ளிகள் கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ என்னன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 16,000 தாண்டிருச்சு. இப்போ நியூஸ் எல்லாம் என்னன்னா 17,000 வந்து இந்த டிசம்பருக்குள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. டிசம்பர்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரொம்ப லாங் மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாசமே கூட இதே வேகத்துல போனா வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட இது என்ன சார், இப்போ இப்படி இந்த அளவுக்கு இப்படி ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா, இன்னைக்கு என்ன நியூஸஸ் எல்லாம் வந்திருக்கு சொல்லுங்க. இப்போ மார்க்கெட் 2வது நாளா ஒரு பலத்தை ஏற்றம், அதாவது 16,000 என்ற நிலையை தாண்டதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அதனுடைய அந்த பக்கவாட்டு நகர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜூன் மாசம் ஆரம்பத்துல ஆரம்பிச்சு ஏறக்குறைய ஆகஸ்ட் மாசம் முதல் வாரத்தினுடைய ஆரம்பத்து வரைக்கும் அந்த அதனுடைய ஒரு நேரோ மூவ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அது 15,650 இருந்து 15,950 இதுக்குள்ளவே நகர்ந்துட்டு இருந்ததை பார்த்தோம். இப்பதான் வந்து இப்ப நேத்தியோட அந்த நகர்வு அப்படின்றது வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணி உள்ளுக்குள்ள அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகி உடச்ச உடனே ப்ரெஷரோட வெளியில வர மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லுவோம். அது மாதிரி அந்த 15,950 உடச்சு மேல வரும்போது நேத்திக்கு அதிகபட்சமாக பார்க்கும்போது இந்த 15,162 வரைக்கும் உயர்ந்தது பார்த்தோம். அது தொடர்ந்து மேல ஏறுவதற்கான வாய்ப்பு இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய ஏற்றம் இன்னைக்கும் தொடர்ந்து இருக்கிறது தான். இன்னைக்கு முடியும் போது இப்ப 16,286 முடிஞ்சிருக்கு. 128 புள்ளிகள் நிப்டி ஏறியும், அதுல குறிப்பா நம்ம சென்செக்ஸ் சொல்லும் போது 54,000 புள்ளிகளை தாண்டியது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு சென்செக்ஸும் பாத்தீங்கன்னா 546 புள்ளிகள் கிட்ட உயர்ந்திருக்கிறது பாக்குறோம். இப்போ இந்த 54,369 புள்ளிகள் உயர்வு என்பதும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு குறியீடாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைய ஏற்றம் என்பது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா செக்டாரும் ஏறவில்லை. இன்னைக்கு வந்து ஏறிச்சு மார்க்கெட்டு, ஆனா அது பின்புலமாக இருந்தது ஒரே ஒரு செக்டார் தான், பேங்கிங் செக்டார். வங்கித்துறை மட்டுமே மிக மிக பலமாக ஏறியது. மீது எல்லா துறைகளுமே இன்னைக்கு மைனஸ்ல முடிஞ்சிருக்குது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்படின்னா இன்றைய ஏற்றம் வந்து ஒரு ப்ராட் பேஸ்ட் ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாத ஏற்றமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய நிப்டி 50 ஏறிச்சே ஒழிய நிப்டி நெக்ஸ்ட் 50 ஏறல, மிட் கேப் ஏறல, ஸ்மால் கேப் ஏறல அப்படின்றத அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும்போது தற்போது ஏற்றம் என்றது ஒரு வலுவான ஏற்றமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா தான் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஆக இப்போது ஏறி ஏற்றம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த ஏற்றம் தொடருமா அப்படின்றது வந்து இப்போ வங்கித்துறை கூட ஏன் பெருசா இப்ப ஏறிட்டு இருக்குன்னு நீங்க இன்னொரு கேள்வி வச்சீங்கன்னா கூட வங்கித்துறையுடைய ஏற்றம் என்பது கடந்த சில மாதங்களாக பாத்தீங்கன்னா ஏற்றம் இல்லாமலும் இறக்கத்துடனும் தொடர்ந்து நகர்ந்துட்டே இருந்தது. அப்போ நிப்டி ஒரு பக்கம் மேல் நோக்கி செல்லும் போது பேங்க் நிப்டி என்று சொல்லக்கூடிய வங்கித்துறையினுடைய குறியீட்டு என்னானது பக்கவாட்டு நகர்களோ இல்ல கீழ் நோக்கி இறங்கியோதான் நடந்துட்டு வந்தது. இப்போ நிப்டி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை வந்தாச்சு, ஆனா பேங்க் நிப்டி இன்னும் அதனுடைய முந்தைய உச்சத்தை தாண்டவில்லை. சோ இந்த நிலையில நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா இந்த ஏற்றம் என்பது ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி வங்கித்துறை உள்ள இறங்கி அது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்தமா 2.5% கிட்ட வங்கித்துறை ஏற்றம் இருக்கிறது. மத்ததெல்லாம் -1% என்ற அளவுக்கு இறக்கத்துல இருக்கு மத்த எல்லா துறையும். சில முக்கிய வங்கிகள் வங்கி பினான்சியல் செக்டார் சார்ந்த நிறுவனங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஏற்றம். குறிப்பா சொல்வதாக இருந்தால் HDFC பேங்க் நேற்று இன்னைக்கும் பட்டையை கலப்பிச்சு நீங்க சொல்ற வார்த்தை தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வந்தோம், நம்ம நேர்க்கலாம் HDFC பேங்க்ல இறங்கிட்டே இருக்கு, HDFC எல்லாம் இறங்குதே வாங்கலாமா இல்ல கையில இருக்குது வித்தலாமா கேட்கும்போது நம்ம விற்க வேணாம்னு சொல்லியிருந்தோம், வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் 2 நாள்ல பல வாரங்களுடைய இறக்கத்தை ஒரே 2 நாள்ல கவர் பண்ணிடுச்சு HDFC. சோ இந்த மாதிரி இன்னைக்கு ஏறியது அப்படின்னு பார்க்கும்போது HDFC தாண்டி வங்கிகள்ல பாத்தீங்கன்னா லைனா ICICI பேங்க், கொட்டாக் பேங்க்ல பெரிய இறக்கத்துல இருந்து இப்ப ரீபவுண்ட் ஆயாச்சு. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பெரிய இறக்கத்திற்கு ரீபவுண்ட் ஆயிடுச்சு.
நிறைய பேர் நம்ம நேரோட கேட்டிருந்தாங்கல்ல, ஆக்சிஸ் பேங்க் வந்து ரொம்ப இறங்கிட்டே போதே வித்தரலாமா அப்படின்னு, இல்லை விற்கலாம் கூடாது நம்ம இது வாங்க வேண்டிய நேரம் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி ஐசிஐசிஐ வங்கியும் தலையாய ஒரு ஏற்றத்தில் இருந்துட்டு இந்த மாதிரி எஸ்பிஐ இன்னைக்கு வங்கித்துறை எல்லாமே ஒரு மகத்தான ஏற்றத்தில் இருந்தனால் இண்டெக்ஸ் ஏறியது. ஆனால் இதில் நம்ம திரும்பவும் ஒரு எச்சரிக்கையுடன் சொல்கிறோம், இந்த ஏற்றம் என்பது இப்போதைக்கு ஏறிய மாதிரியே தொடர்ந்து ஏறுமான்றது ஒரு கேள்விக்குறிதான் உடனடியாக. அதனால ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் லாபத்தை எடுக்க வேண்டிய ஒரு நோக்கத்திலும் இருக்க வேண்டும். ஆனால் வங்கித்துறை இன்னும் அடுத்த கட்ட ஏற்றத்திற்கும் தன்னை தயார் பண்ணி கொண்டிருப்பதாக நாம் சொல்லலாம். ஓகே சார், ஸோ இப்போ பேங்கிங் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அதனாலையும் வந்து மார்க்கெட் ஏறி இருக்குன்றீங்க. அப்போ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இது எப்படி இருக்கு சார்? இன்னைக்கு வந்து அவங்களோட இதுவும் எல்லாம் நல்லா தான் ஓப்பன் ஆயிருக்கா? ஸோ நம்மளோட மார்க்கெட்டும் வந்து நல்ல ஒரு ஹைல இருக்கு இல்லையா? ஆமாம், இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டும் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இந்த ப்ராடா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் வந்து இப்போ டவு ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 எல்லாம் ஓரளவுக்கு தொடர்ந்து ஒரு ஏற்றத்தில் இருந்தது பார்த்தோம். அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மாதிரி 1:30 ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்தை கூட பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதில் வந்து 3 சந்தையை சொல்லுவோம், குட்சி, கா, டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். குட்சி கிட்டத்தட்ட 1.38% அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. கேக் என்று சொல்லக்கூடிய இந்த பிரெஞ்சு சந்தையானது 0.51% அளவிற்கும், அதே மாதிரி டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெர்மனோட சந்தையானது 0.86% அளவுக்கு ஒரு எல்லாம் ஏற்றத்தை கொடுத்தது, நம்ம சந்தைக்கு ஒரு பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்ஸ் காலையில் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் சந்தை மட்டும் கொஞ்சம் இறங்குமாக இருந்தது, கிட்டத்தட்ட 0.2% ஒரு இறக்கத்தில் இருந்தது பார்த்தோம். அதுக்கு மாறாக மீது எல்லா சந்தையுமே, அதாவது ஹாங்செங் சொல்லக்கூடிய ஹாங்காங் சந்தையாகட்டும், தாய்வான் சந்தையாகட்டும், சவுத் கொரியாவுடைய காஸ்பி சந்தையாகட்டும், இல்லை சீனாவுடைய ஷங்கை ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 0.5% 1.3% என்ற அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்குறது. ஆக நீங்கள் கேட்ட கேள்விக்கான உலக சந்தையுடைய நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைமையில இருந்ததும் நம் சந்தை ஒரு ஏற்றத்துக்கான காரணமாக பார்க்கலாம். ஆனால் இவ்வளவு ஏறியும் கூட நம்மளை மற்ற செக்டர் ஏறலன்றதே திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துது. ஓகே சார், ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ மற்ற செக்டார் வந்து ஏறல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன இது ரிசல்ட் வந்திருக்கு, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க சார். கண்டிப்பா, இன்னைக்கு சந்தை ஏறினதுக்கான முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கூட இந்த ரிசல்ட்ஸ்ன்றதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா வங்கித்துறைக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னு சிலது வந்தது. அந்த வங்கித்துறைக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் லாபம் என்பது சுமார் 55% அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்ததா பார்க்குறோம். ஸோ ரெண்டு விஷயம் அதில், ஒன்று வந்து அவங்களுடைய வியாபாரம் கூடி இருக்கிறது, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லக்கூடிய வகையில் லாபம் கூடி இருக்கிறது, அதனால அதனுடைய பங்கின் விலையும் கணிசமான அளவு கூடியது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐசிஐசிஐ பேங்கோட காலாண்டு முடிவு வந்தது மிக சிறப்பாக இருந்தது, அதனால் அதுவும் மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்புக்கு உச்சத்தை தொட்டதை பார்க்குறோம். அதை ஒட்டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட மிகப்பெரிய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்றது கிட்டத்தட்ட அது முன்னாடி அவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட ஜாஸ்தியாக வந்தது. எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா 5,398 கோடின்னும் இப்போ வந்த லாபம்னு பார்த்தீங்கன்னா 6,504 கோடி, இந்த மாதிரி ஒரு எஸ்டிமேட் பர்சன்டேஜில் சொல்லும்போது முந்தைய லாபத்தை விட 55% ஏற்றத்தை பார்க்குறோம். சேல்ஸும் தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கிறது. அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் NII சொல்லுவாங்க, அது வந்து அதுவும் கூட ஓரளவுக்கு நல்லாவே தான் அவங்களுக்கு கூடி வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், அவங்களுடைய நான் பெர்ஃபார்மிங் அசெட் மட்டும் கொஞ்சம் மார்ஜினலி அப், அதாவது நெட்டு நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்றது இப்போ 1.77% முன்னாடி 1.5% இருந்ததாக பார்க்குறோம். அது ஒன்று மட்டும்தான் ஒரு நெகட்டிவான விஷயமா நம்ம பார்க்குறோம் ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதில் குறிப்பாக இன்னைக்கு வந்திருக்கிற ரிசல்ட்ல போஷ் ரொம்ப பிரமாதமான ஒரு ரிசல்ட்டாக வந்ததுனால அதுவும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இப்போ இருந்துகிட்டு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ ஸ்டார், ஸோ ப்ளூ ஸ்டார் நிறுவனுடைய ஹோட்டல் ரிசல்ட் அப்படின்றதும் கூட இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. ஆனால் அது வந்து ஒரு எதிர்பார்த்த லாபம் அளவுக்கு இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தெளிவுபடுத்தலாம். அவங்களுடைய அந்த நிகர லாபம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்குரிய எஸ்டிமேட் வந்து 26 கோடி இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் 12 கோடி மட்டும்தான், 12.69 கோடி மட்டும்தான் அவங்களுடைய லாபமாக வந்ததாக பார்க்குறோம். அது ஒரு ஸ்லிப் ஆர் மிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்டேட் பேங்க் ரிசல்ட்டை ஒட்டி அடுத்தடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அது கூட இப்போ ஒரு ஏற்றத்தில் இருந்தே பார்க்குறோம். இந்த சி நோட் ஃபார் இந்த கேர்லி லீஸ் அக்விசேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஸ்டேக்ன்ற ஒரு விஷயம் வெளியே வந்துகிட்டே இருக்கு.
அப்போ இந்த கேரலிஸோட அக்குசியேஷன் அப்படின்றது இந்த பங்கின் விலை தற்போது உயர்த்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ நிறுவனங்கள் ஒட்டி சில விஷயங்களை பார்ப்பதாக இருந்தால் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறதுல பேங்கிங் செக்டருக்கு உண்டானதை நம்ம பார்த்தோம். அதே சமயம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் வந்துகிட்டே தான் தொடர்ந்து இருக்கிறது. டாபர் எல்லாமே ஜூன் மாதம் போட்டலி ரிசல்ட், டாபரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவான லாபமாக இருந்தது. அதனால அது வந்து தற்போதைய ஒரு தற்காலிக இறக்கம் இருந்தாலும் நீண்டகால அடிப்படையில் மீண்டும் நன்றாக ஏறுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு நிறுவனமாக தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ராங் போர்ட்டலி ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ஐஏஎஃப்எல் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஃப்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட் நிறுவனமும் அவங்களுடைய லாபம் வந்து கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி ட்ரைடன்ட் அதனுடைய லாபமும் 5% என்ற அளவுக்கு உயர்ந்திருப்பதாக பார்க்குறோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு காலாண்டு முடிவுகள் என்பது சந்தைக்கு சாதகமாக இருப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் நிறைய கம்பெனி வந்ததுனால கூட வந்து மார்க்கெட் நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? ஆமா, அதாவது நல்ல ஏற்றங்கள் இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்கிரிப்ட் ஸ்பெசிபிக் ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஒட்டுமொத்த மார்க்கெட் ஏறுறதுன்றது வந்து நம்ம பார்க்கும்போது நிப்டி 50க்குள்ளதான், அதுவும் அதுக்குள்ளவே பேங்கிங் செக்டர் தான் ஏறி இருக்குதுன்றது திரும்ப நம்ம நினைவு வச்சுக்கணும். ஆகவே இந்த மாதிரி ஏற்றம் என்பது ஒரு நல்ல ஏற்றம் அல்ல. அதாவது பரவலான ஏற்றமாக இருந்தால் அது நல்ல ஏற்றம், ஆனா இது ஒரு துறை மட்டும் ஏறி நம்மளுடைய இண்டெக்ஸ் ஏறி இருக்குது நிப்டி ஏறிக்குதுன்றது வந்து கொஞ்சம் கவனத்துடன் கையாள வேண்டும். ஒருவேளை பேங்கிங் ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா நிப்டி கொஞ்சம் இடைக்கால இறக்க சந்திக்கலாம். ஓகே சார், இப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லா வந்து உயர்ந்திருக்குன்னு இருக்கீங்கல்ல சார், இப்போ எஸ் பேங்க்கும் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இப்போ நல்ல சான்சஸ் நம்ம வந்து செக்டார் வைஸ் பேசும்பொழுது இப்போ பேங்கிங் வந்து நல்லா இதுவாயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம்லாம் வந்து நீங்க பேங்கிங்கே இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க, ஸோ இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா எப்படி சார்? இல்ல, பேங்கிங் நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா பேங்கிங் ஏறவே இல்லை, இது வந்து கீழே இருக்குது, அதனால எல்லாரும் முதலீடு பண்ண வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதாவது இப்ப யாருமே இது கண்டுக்க மாட்டுறாங்க, இது வந்து ரொம்ப இறக்கத்துல இருக்குது, எல்லா செக்டாருமே ஏறி இருக்கு, இது ஏறாம செக்டாரா இருக்கு. நீங்க அப்ப கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க, இப்ப இறங்கின செக்டார்ல எது வாங்கலான்னு கேட்டிருந்தீங்க. அப்ப இறங்கின செக்டார்ல நம்ம வாங்குறதுக்கு வங்கித்துறையை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வங்க அப்போ நம்ம வந்து இறங்கின துறையில வங்கித்துறையை வாங்கியிருந்தால் இப்ப என்ன பண்ணணும், அவங்க லாபத்தை வெளியில எடுக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா அது குறுகிய காலத்துல எப்படி ஒரு 10% லாபத்துக்கு மேல இருக்கும். நீங்க வந்து இப்போ பேங்கிங் வந்து நம்ம வந்து எந்த இது வந்து இப்போ இந்த இறக்கத்துல வந்து முதலீடு செய்யலாம்னும் பொழுது அப்ப நீங்க பேங்கிங் சொன்னீங்க, இது வந்து இப்ப வந்து அப்ப வாங்கி வச்சவங்களுக்கு இப்ப வந்து இது நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் இப்ப இந்த ஏற்றத்துல அப்படின்னு சொல்லலாம் சார். இன்னொரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உடபோன் ஐடியா வந்து ரொம்பவே இறங்கிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்ஸ், அதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விற்க போறதா வந்து ஒரு தகவல் வந்து இருக்கு. ஸோ இப்ப விற்கிற இந்த சமயத்துல இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கலாமா இல்ல கொடுத்துடலாமா, இல்லைன்னா இன்னும் கூட வாங்குற கம்பெனின்னு மேபி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வைக்கலாமா எப்படி சார்? அதாவது இப்போ இந்த கம்பெனி வச்சிருக்கிறதே நல்லது இல்லைன்றதுதான் பொதுவான அபிப்பிராயம் என்னை பொறுத்த வரைக்கும். பொதுவா ஏன்னா இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு கீழே இருக்கு, இப்போ 6 ரூபாய்க்கு வந்தாச்சு. கடந்த ஒரு 2 வாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 11 ரூபாயிலிருந்து 6 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட ஒரு 40% மேலான ஒரு சரிவு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு பெரும் சரிவுன்னா இதுல நிறைய காசு போட்டவங்களுக்கு பெரிய அடி தான். கிட்டத்தட்ட இந்த செய்தி என்பது என்ன என்ன சொல்லுது, எங்களுக்கு கடன் ஜாஸ்தியா இருக்கு, எங்களால் கம்பெனி நடத்த முடியல, அதனால நாங்க வந்து யாராவது வந்து எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கற மாதிரி தானே இந்த செய்தி. அப்ப அது வந்து ஒரு என்ன மாதிரியான செய்தி, பாசிட்டிவான செய்தியா நெகட்டிவான செய்தினா நெகட்டிவான செய்தி தான். அப்போ இந்த நெகட்டிவான செய்தினால என்ன ஆயிடுச்சு, இது வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி 11 ரூபாயில இருந்தது இப்ப வந்து 6 ரூபாய்க்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக எங்ககிட்ட காசு இல்ல கடன்ல இருக்கிறோம்னு சொல்லும் போது அந்த நிறுவனத்தின் பங்கு விலை வீழ்ச்சிதான் அடையும், அது வீழ்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இதுல முதலீடு செய்வது நம்ம சாதாரணமா எந்த ஆலோசனையும் கொடுப்பதில்லை, வேண்டாம் என்பதுதான் பொதுவாக நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே வச்சிருக்கவங்க கூட ஒரு நேரம் பார்த்து வெளியில வந்துருங்க, ஏன்னா நல்ல நேரம் இருக்கும்போதே இதனால 11 ரூபாய் 12 ரூபாய்க்கு மேல ஒன்றும் பெருசா பண்ண முடியல. இப்போ அதனுடைய போதாத காலத்துல இருக்கும்போது எப்படி நம்ம பெரிய அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க முடியும், அதனால இதுக்குள்ள பணம் போடுறது வந்து சூதாட்டத்துக்கு ஒப்பானதாக இருக்கு. ஓகே சார், இப்போ ஸ்டாக்கு இதுவா வந்து எந்த ஸ்டாக் வந்து இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு? நம்ம வந்து செக்டார் வைஸ் நான் வந்து பேசியிருப்போம் நிறையவே, இப்போ ஸ்டாக்ஸை பத்தி சொல்லுங்க சார், எது இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு, எதுல நம்ம வந்து இப்போ முதலீடு செய்யறதுக்கான ஒரு நேரமா இருக்கு? அதாவது இதுல 2 விதமா பாக்கணும், ஒன்னு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ நல்லாவும் போயிட்டு இருக்கிறதுன்றது ஒண்ணு, இன்னொன்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா இப்ப இறங்கிட்டு இருக்குதுன்றது 2. அப்படி பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா ஐடி துறையை நம்ம சொல்லணும். ஐடி துறையில நீங்க வந்து முன்னணி நிறுவனங்களை கூட எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கிட்டு அந்த நிறுவன விலைகள் இறங்கும் போதெல்லாம் வாங்கி கொண்டே இருக்கலாம்ன்றது நம்ம சொல்லலாம். குறிப்பா முன்னணி நிறுவனம் சொல்லும்போது நம்ம டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ எஸ்எல் டெக் ஒன்று சொல்லலாம். அதில் வந்து எஸ்எல் டெக் வந்து கம்பேரிட்டிவாக ஒன்று பெரிய ஏற்றங்கள் வராதனால அதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண செய்யலாம். இதற்கு அடுத்து சொல்வதாக இருந்தால் நல்லா இறங்கி இருக்கு, இப்போ இனிமேல் தான் ரீபவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ வாகனத்துறை வந்து சமீப காலமாக தொடர்ந்து ஒரு நல்ல இறக்கத்தில் இருந்தது பார்த்தோம். ஸோ இந்த துறையினுடைய பங்குகள் அப்படின்னு சொல்லும்போது இதிலேயே நீங்கள் மார்க்கெட் லீடர்ஸே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் லீடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ மாருதி, எம்என்டம் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் வாங்கி வைக்கிறதுன்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம தங்க விதிமுறை மனசில் வச்சுக்கணும். முழு பணத்தை ஒரே நேரத்தில் முதலீடு செய்யாமல் குறைந்தபட்சம் மூன்று பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இறக்கத்திலையும் முதலீடு செய்யணும். அந்த மாதிரி இப்போ ரெண்டு துறைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நன்றாக இப்போது வலிமை காட்டி கொண்டிருக்கிற துறையில் எப்படி நம்ம கவனம் செலுத்தலாம்ன்றதுக்கு ஐடி துறையும், அதில் எல்லா நிறுவனங்களுமே விலைகள் குறையும் போதெல்லாம் வாங்கலாம். ரெண்டாவது வலிமை குன்றி இருக்கிற துறைன்னு பார்க்கும்போது நம்ம ஆட்டோமொபைல் வாகனத்துறையை சொல்கிறோம். இதுலேயும் குறிப்பிட்ட சில முன்னணி நிறுவனம் சொல்லியிருக்கோம். இவைகளிலும் கவனம் செலுத்தலாம், பகுதி பகுதியாக வாங்கும்படி திட்டமிடலாம். ஓகே சார், சூப்பர். நிஃப்டி வந்து நீங்க கொடுத்த டார்கெட் வந்து அப்படியே ஒவ்வொன்றா அச்சீவ்மெண்ட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து இது எந்த லெவலுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் கிளாஸ் வந்து நம்மளோட இதுல வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட வந்து ஒரு நேர் வந்து நினைச்சிருக்காங்க, நம்மளோட டெய்லி லைஃப் தமிழ் வியூவர். ஸோ அவங்க வந்து அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அதுதான் வந்து ரொம்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ், சார்ட்டை பார்த்து எப்படி இது பண்றதுன்னு அதை பத்தி அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்கலாம் சார். நானும் அவளா கேக்குறேன். ஓகே, நம்ம கூட வந்து நம்ம டெய்லி லைஃப் தமிழ் வியூவர் பத்மாவதி மேடம் வந்து லைன்ல இணைஞ்சிருக்காங்க. ஸோ அருள்ராஜன் சார் கிளாஸ்ல வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஹலோ மேம். யா ஹலோ மேம். ஸோ நீங்க எந்த ஊரு? நான் ஃப்ரம் மதுரை. ஓகே, மதுரைல வந்து நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம சேனல்ல டெய்லி லைஃப் தமிழ் எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? உங்க வீடியோ பார்த்தேன், அதுல இருந்து தான் அந்த அருள்ராஜன் சார் கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கோர்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணேன். சோ அந்த மீட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பேசிக்கா வந்து ஸ்டாக்க பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்க பாருங்க, அப்ப வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் சரி ட்ரேடிங் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிட்டேன். சோ அது டூ டேஸ் கோர்ஸா இருந்துச்சு. டூ டேஸ் கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்றது, ஸ்டாக்கை வந்து ட்ரேடிங்க்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. அதுல நிறைய கத்துக் கொடுத்தாங்க சாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் வந்து ஒரு ட்ரேட் சீட் கொடுத்து அதை ட்ரேட் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரியும் கத்து கொடுத்தாங்க. சோ அதுவுமே எனக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே கோர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த ரூல் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு லாஸ் கண்டிப்பா வராது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடிங் பண்றோமோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றோமோ பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா ஒரு வேலை போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். சோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, 50% நமக்கு வந்து கண்டிப்பா வந்து லாஸ் இருக்காது. சோ மீதி 50% வந்து நம்மளோட மைண்ட் செட் தான். சோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பர் ட்ரேடுக்கு எவ்வளவு லாஸ் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். சோ கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுல இருந்து எவ்வளவு லாஸ் அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, சோ அந்த கேபிட்டலுக்கு மேல நம்ம வந்து லாஸ் கொண்டு போக கூடாது. லைஃப் டைம் வந்து அந்த ட்ரேட வந்து நம்ம கட் பண்ணிடணும். சோ அந்த லைஃப் டைம்குள்ள அந்த கேபிட்டல்ல நம்ம எவ்வளவு வந்து கெயின் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் நம்ம செட் பண்றதுக்கும். 20 ட்ரேடு செட் பண்ணிக்கும் அப்படின்னா, பெர் ட்ரேடுக்கு இவ்வளவு லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிட்டு, சோ அது அந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லிட்டு இருக்காங்க. நிறையவே வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அந்த டிஏ கிளாஸ் முடிக்கும் பொழுது? எஸ் நிறையவே புரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றீங்க? கண்டிப்பா பேசிக் ஃபர்ஸ்ட் சார் சொல்லி கொடுக்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பேசிக்கா தான் இருக்கும். பேசிக் நம்ம எப்படி பண்றோம், அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத அவங்க கத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை எடுத்து ஒவ்வொரு ஸ்டாக்கை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு அது எப்படி மூவ் ஆகுது, அதோட ஹிஸ்டரி என்ன,
அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல வந்து அது எப்படி ரியாக்ட் ஆகுது, அந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத கத்துக்கலாம். ஓகே மேம், ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து நிகழ்ச்சியில் வந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, நிறைய ட்ரீட் பண்ணுங்க, நிறைய ப்ரோஃபிட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். ஓகே சார், ஸோ அவங்களோட ஃபீட்பேக் பார்த்தோம், அவங்க எப்படி வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இந்த வாரம் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் கிளாஸ் வந்து வருது அப்படின்றது வந்து நம்ம மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்துறோம். ஓகே சார், ஸோ நிப்டியோட அடுத்த அந்த எல்லை அப்படின்றது நீங்க என்னவா வந்து நினைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க சார். கண்டிப்பா, ஏற்கனவே நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த 650 to 950 அந்த எல்லைக்குள்ளே அடைஞ்சிருந்தது பார்த்தோம். அதுக்கு அடுத்த டார்கெட்டா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த அந்த 300 புள்ளிகள் 16,259 முதல் எல்லை அது வந்தாச்சு. இந்த முதல் எல்லைக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னா இன்னொரு 150 புள்ளிகள் வரை ஏறலாம் அப்படின்னா, அது வந்து இப்போ 16,250 தடையை உடைச்சு ஏற ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா 16,400 என்ற அடுத்த எல்லை நோக்கி இது நகரலாம் அப்படின்றதும், ஏறக்குறைய ஒரு கணிசமான ஏற்றம் இருக்கும்போது லாபங்கள் வெளியெடுக்கும் நோக்கில் அந்த இடத்துல ஏதாவது நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்தது அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய முக்கியமான ஒரு ஆதரவு எல்லை அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது இது கீழ்நோக்கி வந்தால் இது வந்து ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றோம். இது 16,130 அப்படின்ற ஒரு எல்லையை நீங்க கவனமா பார்க்கலாம். இது ஃபியூச்சர்ஸ் எல்லை, இந்த எல்லை உடைக்கப்படாத வரை தொடர்ந்து மேல் நோக்கி செல்லலாம். பொதுவா நம்ம ஒரு வார்த்தையை என்ன சொல்லுவோம்னா, 16,000 என்ற தடைநிலையை உடைச்சு மேல போனதுனால இனிமேல் இறங்கும் போதெல்லாம் 16,000 என்ற அந்த எல்லை என்னவா செயல்படலாம், ஒரு ஆதரவு எல்லையாக செயல்படலாம், சப்போர்ட் எல்லையாக செயல்படலாம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலா நம்ம சொல்லலாம். ஓகே சார், ஸோ இப்போ வந்து மார்க்கெட் அப்டேட் ஃபுல்லா வந்து கொடுத்துட்டீங்க சார். ஸோ வரும் வாரம் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் கிளாஸ் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அடுத்து என்னென்ன கிளாஸ் அப்படின்றத வந்து சொல்லிடுங்க சார். டெக்னிக்கல் அனலைசிஸ் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே வருது, அடுத்த வாரம் என்ன வருது சார்? தொடர்ந்து இப்ப இது டெக்னிக்கல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ பயிற்சி வகுப்பும், அதற்கு அடுத்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அதிக ரிஸ்க் அதிக லாபம் எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியும், அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்ஸ் பயிற்சி வகுப்பும் இந்த லைன் அப்ல இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்ப நம்ம ஏற்கனவே மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் இந்த பேட்ச் நடத்த ஆரம்பிச்சாச்சு, அடுத்த பேட்ச் செப்டம்பர் முதல் வாரத்துல வரும். ஓகே சார், ஸோ இந்த கிளாஸ் பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பர்ல கால் பண்ணலாம், பிளஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அது மூலமாகவும் நீங்க வந்து இந்த வாரம் டிஏ கிளாஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம வியூவர் வந்து எப்படி வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஜாயின் பண்ணிட்டு அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியை பாருங்க, நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். அலைஸ் ப்ளூல ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜ்ல 10% கேஷ்பேக் இருக்கு. மத்தவங்களை விட அலைஸ் ப்ளூல கம்மியான ரேட்ல 15 ரூபாய்க்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்தியாவிலேயே அலைஸ் ப்ளூல மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் 2-sided ரெஃபரல் ஆஃபர் ப்ரோக்ராம் இருக்கு. ஈக்விட்டி டெலிவரிக்கு 0 ப்ரோக்கரேஜ் கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.